மத்திய அரசு பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்தி வருகிறது. குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் தேனி மாவட்டத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக சுகன்யா சம்ரிதி என்னும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை இந்திய அஞ்சல் துறை மூலம் மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்தி வருகிறது. பெற்றோர்களின் ஆதார் அட்டை மற்றும் குழந்தையின் ஆதார் அட்டை அல்லது பிறப்பு சான்றிதழ் நகலை காண்பித்து தங்களுக்கு அருகில் உள்ள தபால் நிலையங்களில் பொதுமக்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். தேனி மாவட்டத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் 34,257 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மட்டும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை 2,824 புதிய கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளன. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு 7.6% வட்டி வழங்கப்படுகிறது. பெண்ணுக்கு 21 வயது ஆனவுடன் கணக்கை முடிக்கும் பொழுது 3 மடங்கு தொகை கிடைப்பதால் பொதுமக்களிடையே இத்திட்டம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கை தொடங்கும் பொழுது ₹250 மட்டும் செலுத்தினால் போதுமானது. அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை செலுத்தலாம். தங்களின் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்கு எதிர்காலத்தில் இத்திட்டம் உதவியாக இருக்கும் என்பதால் இதில் இணைந்துள்ளதாகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் நன்றி தெரிவிக்கின்றனர். செல்வமகள் திட்டத்துல ஜாயின் பண்ணிருந்தோம். பாப்பா பிறந்த 1 வருஷத்துல ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாப்பாவோட எஜுகேஷன் அண்ட் திருமணத்தினால யூஸ் ஆகுறத நோக்கத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதோட பெனிஃபிட் என்னன்னா மாசம் இவ்வளவுதான் கட்டணம் இல்லாம நம்ம கையில இருக்கிறத போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதை கொண்டுட்டு வந்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. செல்வ சேமிப்பு திட்டம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். அது 2 வருஷமா கட்டிட்டு இருக்கேன். அது வந்து என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் வந்து இப்போதைக்கு கட்டிகிட்டே வரேன். செல்வ சேமிப்பு கொஞ்சம் பயனுள்ளாக தான் இருக்குது. இது வந்து பிற்காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து படிப்புக்கு இல்லைனா கல்யாணத்துக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த திட்டத்தை பண்ணியிருக்கேன். இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டரில் எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாப்ல சொன்னதுலேருந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து விசாரித்து அங்கே இருக்க அதிகாரங்களும் பேசி செல்வத்தினும் சேர்ந்து 2 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது கொண்டு வந்த மத்திய அரசாங்கம் நன்றி. பொதிகை செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.